அப்போ நம்ம கேள்வி பதிலுக்கு வருவோம். அப்போ இன்றைக்கி நிறைய விசுவாசிகள் என்று சொல்லப்படுகிறவர்கள் இந்த அளவுகளில் வாழ்கிறதில்லையே, ஏன்? பொறுமை. வேசம் சொல்லுது, உபத்திரவம் பொறுமையை உண்டாக்கும். யோபின் பொறுமையை குறித்து பைபிள் சொல்லுதில்ல. அப்போ விசுவாசம், சோதனை என்பது உன்னை அழிக்கும்படியாக அல்ல. ஒரு விசுவாசியின் வாழ்க்கையில் இதை கடந்து போக பலன் தருவார். ஒரு விசுவாசம், அந்த ஒரு விசுவாசம் அவங்களுக்குள்ள அது பலப்படுத்துது. யோபு இதை, பவுல் இதை குறித்து என்ன பேசுகிறாருன்னா, ரெண்டு கொரிந்தியருக்கு நீங்கள் வந்தீங்கன்னா அவர் வந்து என்ன பேசுகிறாருன்னா, இந்த சரீரத்தில் நம்ம நடக்கும் வாழ்ந்து போகும் பொழுது, ரெண்டு கொரிந்தியர் 5:4 சொல்கிறாரு, இந்த கூடாரத்தில் இருக்கிற நாம் பாரம் சுமந்து தவிக்கிறோம். டு குரோன்னு சொல்லுதுங்க. For we that are in this tabernacle do groan, being burden. அதாவது தவிக்கிறோம், மனவேதனைகள், மன கஷ்டங்கள். இந்த கூடாரத்தை விட்டு எப்படியாக நம்ம கடந்து போகிறதுக்குள்ளாக பல தவிக்கிறோம், பாரம் சுமந்து தவிக்கிறோம். எப்படியாவது மரணமானது ஜீவனால் விழுங்கப்படணும்னு சொல்லு. ஆனால் நம்ம நடக்கிறது வேற. 6 சொல்கிறாரு, நாம் தரிசித்து நடவாமல் விசுவாசித்து நடக்கிறோம். சமீபத்தில் நான் தரிசித்து நடப்பதை குறித்து பேசினேன். தரிசித்து நடக்கிறது விசுவாசமே அல்ல, அது எல்லாருமே நடக்கிற வாழ்க்கை முறை. எல்லாருமே, எல்லா மதத்து மக்கள், ஆண்டவர் விசுவாசிக்க நாத்திகனும் கூட தரிசித்து தான் நடக்கிறான், பார்த்து நடக்கிறான். ஒரு காரியத்தை அவன் நினைக்கிறான், செய்கிறான், அது நல்லா போகுதுன்னா இன்னும் கொஞ்சம் நல்லா செய்ய பார்க்குறான். தரிசித்து நடக்கும்படியான ஒரு வாழ்க்கை முறை. ஆனால் பவுல் என்ன சொல்கிறாருன்னா, நாம் தரிசித்து நடவாமல் விசுவாசித்து நடக்கிறோம். அம்மையில் கிறிஸ்தவ வாழ்க்கை என்பது நம்ம ரொம்ப நம்மை தாமே சோதித்து பார்க்க வேண்டிய வாழ்க்கை. அதான் வேதம் சொல்லுது, நமக்கு விசுவாசம் உண்டோ என்று சோதித்து பார்க்கணும்னு பைபிள் சொல்லுது. நமக்கு விசுவாசம் இருக்கா அப்படின்னு நம்மளை சோதித்து பார்க்க வேண்டும். அப்போ சோதனை என்பது நம்முடைய வாழ்க்கையில் சோதித்து பார்க்கும்படியாக ஆண்டவர் கொடுத்திருக்கிற காரியம். அந்த சோதனையை நம்ம விட்டு போவோமானால் நம்முடைய வாழ்க்கையில் அந்த இஸ்ரவேல் மக்களைப் போல, இஸ்ரவேல் மக்களை பற்றி நமக்கு தெரியும், அவங்க என்ன ஆச்சு, ஏறக்குறைய 1,000,000 மக்கள் ஆண்கள் குழந்தைகளோடு எகிப்து தேசத்திலிருந்து புறப்பட்டாங்க. புறப்பட்டவங்க கானான் தேசத்தை நோக்கி தான் புறப்பட்டாங்க. கானான் என்பது பரலோக ராஜ்யத்துக்கு சமம். ஆனால் எல்லாருமே மடிந்து போயிட்டாங்க. எல்லாருமே 2 பேரை தவிர, 1,000,000 எங்கே, 2 பேர் எங்கே. அப்போ என்னுடைய வாழ்க்கையில் நான் ஒருவேளை பரலோகத்துக்கு போகாமல் போயிட்டா நரகம்தான். இல்லை, நம்ம என்ன நினைக்கிறோன்னா, இன்றைக்கு பொதுவாக சீர்திருத்த சத்தியத்தை போதிக்கிற சபைகளிலும் கூட இருக்கிற பெரிய குறைபாடு என்னென்னா, நான் அடிக்கடி சொல்கிறேன் உங்கள்கிட்ட, ஒருத்தட்ட போய் நீங்கள் நரகம் போவீங்களா மோட்சம் போவீங்கன்னு கேட்டால், ஒருவேளை அவங்க தங்களை பற்றி யோசித்து சொல்லுவாங்க, நான் நரகம் போயிடுவேன், சாரி நான் மோட்சம் போயிடுவேன், எப்படியும் போயிடுவேன், எப்படியும் மோட்சம் போயிடுவேன்னு சொல்லுவாங்க. ஆனால் மோட்சத்துக்கு போகக்கூடிய ஒரு காரியத்தினுடைய நிலையை நீங்கள் பார்க்கும் பொழுது, மோட்சத்துக்கு செல்லக்கூடியவர்கள் யார், மோட்சத்துக்கு செல்லக்கூட போகக்கூடிய தகுதியானவர்கள் யார்,
நம்ம நினைக்கிறோம் நான் நல்லவர்களாக இருக்கிறதுனால மோட்சத்துக்கு போவான். இல்லையே, பைபிள் அப்படி சொல்லலையே. நீங்கள் நல்லவராக இருக்கிறதுனால மோட்சத்துக்கு போக முடியாது. ஏன் கேட்டால், மனிதனுடைய எல்லா காரியங்களும் தீட்டும் அருவறுப்பும் உள்ளது தான். இப்போ நான் எவ்வளவுதான் நல்ல செய்தாலும் அதில் நிச்சயமாக குறைவுண்டு, குறைவுண்டு. அப்போ முழுமையான வெளிப்படுத்த விசேஷம் 21:22 என்ன சொல்லுது? வெளிப்படுத்தின விசேஷம் 21:27 தீட்டுள்ளதும் அருவறுப்பையும் பொய்யும் நடப்பிக்கிறதுமாகிய ஒன்றும் அதில் பிரவேசிப்பது இல்லை. அதாவது நான் நல்லவனாக இருக்கிறேன் அப்படின்னு நான் நினச்சிட்டேன்னா அதில் நான் பிரவேசிக்கவே முடியாத. ஏன்னா நான் என்ன தான் நல்லது செஞ்சால் கூட அதுலேயும் கொஞ்சம் தீட்டு இருக்குது, குறை இருக்குது. அதில் என்ன ஒருவேளை என்ன கொஞ்சம் பெருமையாக பேசலாம், உயர்வாக நினைக்கலாம், நல்ல ஒரு பக்தி உள்ள மனுஷன், ஏதாவது ஒன்று பாவம் இணைந்தாமல் நம்ம செய்கிறதுல எல்லாமே பாவங்கிற கரை இருக்குதான். அது ஏன் பாவத்தன்மை உள்ளவர்கள், பாவத்தன்மை உள்ளவர் தான் பவுல் சொல்ற. நன்மை என்பது என்னிடத்தில் வாசமாக இல்லையே. நன்மை என்னென்ன ஆவிக்குரிய நன்மை என்பது என்னிடத்தில் இல்லை. நம்ம நினைக்கிற நன்மைனா ஒருத்தருக்கு ஒருவேளை கஷ்டத்தில் ஒரு சோறு கொடுத்தாலோ பணம் கொடுத்தாலோ அது நன்மை, அதுவல்ல நன்மை, ஆவிக்குரிய நன்மை. அல்ல, தீட்டுள்ளதும் அருவறுப்பையும் பொய் நடப்பிக்கிறதும் ஆகி அதில் ஒன்றும் பிரவேசிப்பதில்லை. ஆட்டுக்குட்டியானவரின் ஜீவ புஸ்தகத்தில் எழுதப்பட்டவர்கள் மாத்திரம் அதில் பிரவேசிப்பார்கள். இப்போ என் பேர் எப்படி எழுதப்பட முடியும்? அம்மையாரிலே வேதம் தெளிவாக சொல்லுகிற ஒரு காரியம் என்னவென்றால், இந்த உலகத்தில் யாரை தெரிந்து கொண்டாரோ அவர்களுக்காக இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தில் தன்னை பலியாய் ஒப்பு கொடுத்தார். அவருடைய பலி முழுமையானது. அவருடைய பாடுகளெல்லாம் என்னை பார்க்கும் பொழுது என்னுடைய பாவங்களுக்காக அவர் இந்த உலகத்தில் தரித்திரரானார். அவமானம், நிந்தை, அவருடைய பாடுகளை நாம் எண்ணி பார்க்கும் பொழுது அசட்டை பண்ணப்பட்டார், புறக்கணிக்கப்பட்டார். நான் தான் அசட்டை பண்ணப்படவேன், நான் தான் புறக்கணிக்கப்படவேன். எனக்கு சமாதானத்தை உண்டு பண்ணும் ஆக்கினை அவருக்கு வந்தது. எனக்கு சமாதானம் பெறும்படியாக அந்த ஆக்கினை என்பது அவர் மூலமாக மாத்திரம்தான் பெற்றுக்கொள்ள முடியும். ஏசாயா பழைய ஏற்பாட்டில் இதை பற்றி பேசிட்டார். அப்போ என்னுடைய வாழ்க்கையில் ஒரே ஒரு இதனால தான் போக முடியும், இயேசுவின் நீதியினால் மட்டும்தான் பரலோகம் போக முடியும். என்னுடைய நீதி எதுவுமே எல்லாம் கந்தை. நான் செய்தது அப்போ கேட்கலாம் நீங்கள் ஒருவேளை, அப்போ இந்த உலகத்தில் நம்ம செய்கிறோமே, ஒரு விசுவாசி செய்கிறதற்கும் விசுவாசி எல்லாரும் செய்ய, இப்போ நான் வந்து ஆவிக்குரிய நன்மை செய்வேனானால் அதற்குரிய பலன் எனக்கு இருக்குது. ஆவிக்குரிய நன்மை செய்வேனானால் ஒரு ரட்சிக்கப்பட்ட மனுஷனா நான் ஆத்துமாவை ஆதாயம் பண்ணுவேனானால் அவருக்காக உழைப்பேனானால் அதுக்குரிய நன்மை எனக்கு ஆண்டவர் கொடுக்கிறார், அது ஈவாக கொடுக்கிறார். ஆகவே அது ஆண்டவர் கொடுக்கிற பலன். ஆனால் நான் மோட்சத்துக்கு போகணும்னா ஒரே ஒரு சிலுவை மாத்திரம்தான், சிலுவையின் வழி மாத்திரம்தான், சிலுவையில் அவருடைய இயேசு மாத்திரம்தான். எல்லாம் முடிந்ததுன்னு சொன்னார்னா ஒரு ரட்சிப்புக்குரிய காரியத்தை அவர் செய்து முடிச்சிட்டார். முழுக்க முழுக்க ஒரு பாவிக்காக அவனுடைய எல்லா பாவங்களின் ஆக்கினையை அவர் சுமந்து தீர்த்தார். ஏசாயா 53 நம்ம வரும்பொழுது இதை குறித்து சொல்லப்படுகிற காரியத்தை நாம் அறிந்திருக்கிறோம். இதில் வெகு தெளிவாக சொல்லப்படுகிறதை நமக்கு தெரிஞ்சிருக்கிறோம். இன்றைக்கி நம்ம நிறைய பேர் என்ன நினைக்கிறேன்னா, நான் ரட்சிக்கப்பட்டிருக்கேன் மோட்சம் போயிடுவேன். இல்லை, ரட்சிக்கப்பட்டிருக்கேன் மோட்சம் போவேங்கிறது வேதம் சொல்கிறது இல்லை. வேதம் என்ன சொல்லுதுன்னா, எங்கள் மூலமாய், ஏசாயா 53, எங்கள் மூலமாய் கேள்விப்பட்டதை விசுவாசித்தவன் யார், கர்த்தருடைய புயம் யாருக்கு வெளிப்பட்டது, யாருக்கு வெளிப்பட்டது? அவரை பார்க்கும் பொழுது உண்மையாக சொல்லப்போனா
அவர் அழகமில்லை, சௌந்தரியமில்லை. ஏன்? என் நிமித்தமாக என்னுடைய பாடுகள் கொடியவைகள், என்னுடைய பாவங்கள் கொடியவைகள். அவைகளுக்கு சொல்லப்போனால் இயேசுவின் சரீர பாடுகளை விட அவருடைய ஆவிக்குரிய பாடுகள் இந்த 3 மணி நேரம் சிலுவையில் அறைந்தார்னா, பிதாவானவர் பாவமறியாத அவர் எனக்காக பாவமே ஆனார். அவர் ஒரு பாவம் செய்யலை. இப்போ எப்படி பாவம் ஆனார்? என்னுடைய பாவம் அவருக்கு கொடுக்கப்பட்டது, அவருடைய நீதியை நான் பெற்றுக்கொண்டேன். அவர் எனக்கு அதை கொடுத்தார், நீதியின் வஸ்திரத்தை கொடுத்தார். ஆகவே அவர் என்ன பண்ணனா, அவரை பார்க்கும் பொழுது 4வது வசனத்தில் அவர் என்னுடைய பாடுகளை ஏற்றுக்கொண்டு என்னுடைய துக்கங்களை சுமந்தார். அதுதான். அப்போ ஒரு விசுவாசி மோட்சம் போகிறதுக்கு ஒரே ஒரு நம்பிக்கை இயேசு மாத்திரம்தான். இயேசுவே, எனக்காக நீர் பாடுபட்டீர், எனக்காக இந்த கல்வாரியில் சிலுவை சிந்தினீர். தான் பவுல் சொல்ல, என்னில் அன்பு கூர்ந்து எனக்காக தம்மை தாமே ஒப்பு கொடுத்த கிறிஸ்து இயேசு. இவருடைய முழு மோட்சத்து போகிறதுக்கு ஒரே ஒரு நம்பிக்கை இயேசு மட்டும்தாங்க, வேறு எதுவுமே கிடையாது. நான் நல்ல ஆவிக்குரிய மனுஷன், எதுவுமே கிடையாது, ஒன்றுமே சுத்தமாக இல்லை. நான் ஒரு நல்ல ஆவிக்குரிய மனுஷனாக இருந்தால் அதற்குரிய வெகுமதி ஆண்டவர் கொடுக்கிறார், பலனை கொடுக்கிறார். 5 தாலந்து 2 தாலந்து அப்படி பெற்றவர்களுக்கு வெகுமதியை கொடுக்கிறார். ஆனால் ரட்சிப்புக்கு எனக்கு ஒரே ஒரு நம்பிக்கை இயேசு மட்டும்தான், என்னுடைய நற்கிரியைகளினால் அல்ல. அவனை இயேசுவை முழுமையாய் சார்ந்து கொண்டு வாழுகிறது. அந்த 5வது வசனத்தில் நம்முடைய மீறுதல் நிமித்தம் அவர் காயப்பட்டார். He was wounded for my transgressions. He was bruised for our iniquities. அப்போது உன்னுடைய வாழ்க்கையில் நீர் உடைபடுகிறாய். கல்வாரி உன்னை உடைக்கிறது, கல்வாரி உன்னை நொறுக்குகிறது. அதான் பவுல் சார், இனி நான் அல்ல கிறிஸ்துவே. இந்த ரட்சிப்பை குறித்து நம்ம சொல்லும் பொழுது, ஆகவே தான் நம்ம எபேசியரில் நம்ம பார்க்கும் பொழுது தெளிவாக சொல்லுகிற காரியத்தை நாம் அறிந்திருக்கிறோம். எபேசியர் வசனத்தில் அங்கே சொல்லப்படுகிற காரியத்தை நாம் அறிந்திருக்கிறோம். எபேசியர் 2:8 கிருபையினாலே. கிருபை என்ன? என்ன தகுதி இல்லை எனக்கு. விசுவாசத்தை கொண்டு ரட்சிக்கப்பட்டீர்கள். இந்த விசுவாசத்தை யார் கொடுக்கிறா? இயேசு தான் கொடுக்கிறார். நானா உருவாக்கி கொள்ள முடியாது. இந்த விசுவாசத்தையும் ஆண்டவர் தான் கொடுக்கிறார். இந்த விசுவாசத்தை கொடுக்கறதுனால தான் அவரை நான் நோக்கி பார்க்கிறேன். அவர் எனக்காக என்னுடைய ஸ்தானத்தில் மரித்தாருங்கிற விசுவாசம், அந்த விசுவாசத்தை அவர் தான் துவக்கிறார். இந்த விசுவாசத்தை அவர் தான் எனக்கு கொடுக்கிறார். ஜீவனுக்கு ஏதுவான மனம் திரும்புதலையும் அவர் தான் கொடுக்கிறார். நான் கல்வாரியை நோக்கி பார்க்கும் பொழுது எனக்குள்ளே மனம் திரும்புதல் ஏற்படுகிறது. ஐயோ, நான் ஒரு பாவி. பவுல் தான் சில பாவிகளில் பிரதான பாவி. எனக்காகத்தானே இந்த பாடுகள், என்னுடைய பாவத்துக்கு தானே. மோட்சத்துக்கு போகிறதுக்கு ஒரே ஒரு வழி கல்வாரி தான். அதனால தான் சொல்கிறார், ஒருவரும் எபேசியர் 2:9 ஒருவரும் பெருமை பாராட்டாதபடிக்கு அது கிரியைகளினால் உண்டானது அல்ல. உன்னுடைய 0.0001% கிரியை கூட அதில் சேர்த்தவே முடியாது. அதே மாதிரி என்ன நினைக்கிறோம், நம்ம மோட்சம் போயிடும், என்ன நான் அவ்வளோ மோசம் இல்லை. அது கிருபையினால் உண்டாயிருந்தால் கிரியைகளினாலே உண்டாயிராது. அப்படி அல்லவென்றால் கிருபையானது கிருபை அல்லவே. அன்றியும் அது கிரியைகளினால் உண்டாயிருந்தால் அது கிருபையாயிராது. எப்படி என்றால் கிரியையானது கிரியை அல்லவே. ரோமர் 11:6 தான் சொல்கிறார், அது கிருபையினால் உண்டாயிருந்தால் கிருபை தான், வேறு ஒன்றுமே இல்லை. தகுதியில்லாத எனக்கு இயேசுவே, என்னை ஏன் நேசித்திருந்த உலகத்தில்? உலகத்தில் எத்தனை பேர் இருக்கிறாங்களே, ஏன் எனக்குமே வெளிப்படுத்தினீர்? நான் உண்மை தெரியலையே. நான் ஏன் அவனவன் தன் தன் வழிகளில் போனான், நான் அப்படி தான் போயிட்டுருந்தேன். ஆனால் என்னையே நீர் அழைத்தீர், என்னையே நீ தெரிந்து கொண்டீர், என்னையே மாற்றினீர், என்னையே ஏன் விடுதலையாக்கினீர்.
இது ஏன் ஆண்டவரே எனக்கு புரியல? ஒவ்வொரு ரட்சிக்கப்பட்ட மனுஷன் சொல்லக்கூடிய காரியம் தான், ஆண்டவரே எத்தனையோ பேர் உலகத்தில் இருக்கிறாங்க, ஆனால் அவங்களுக்கெல்லாம் இவ்வளோ நல்லவர்கள் சொல்லப்போனால் இருக்கிறாங்க. பொதுவான கிருபையை பற்றி நம்ம பார்த்தோம், நம்மளை விட எத்தனையோ நல்லவர்கள் இருக்காங்க, ஆனால் அவங்களுக்கெல்லாம் தெரியல. அமையாலே நம்முடைய வாழ்க்கையில் இயேசுவை முழுக்க முழுக்க ரட்சிக்கப்படுகிற ஒரே ஒரு வழி தான் வேதம் சொல்லுது. நான் நல்லவன் ஆகவே மோட்சம் போவேன்னு சொன்னால் முதலாவது அந்த எண்ணத்தையே நம்ம உடைக்கணும். நான் ரொம்ப மோசமானவன், நீ கல்வாரி என்று வரும் பொழுது ஆண்டவரே நான் நல்லவன் நீ சொன்னால் உனக்கும் கல்வாரிக்கும் சம்பந்தமே இல்லையே, பாவியாக என் மேல் கிருபையாயிருங்கிறது, வேறு ஒன்றுமே இல்லை. அந்த கல்வாரி அன்றை வருகிற ஒவ்வொருவனும் நம்முடைய வாழ்க்கையில் இதைத்தான் ஆண்டவர் செய்கிறார். அப்போஸ்தலர் 15 கூட அவங்க பார்த்தீங்கன்னா பிரஜாதிகளுக்கு கிறிஸ்தவம் கொடுக்கப்பட வேண்டும் என்று சொன்ன பொழுது அவங்க அங்கே ஒரு தர்க்கம் உண்டாகுது. என்னென்னா 11 15 அதிகாரம் அப்போஸ்தலர் 15-11 கர்த்தராக இயேசு கிறிஸ்துவின் கிருபையினாலே அவர்கள் ரட்சிக்கப்படுகிறது எப்படியோ. பேதுரு சொல்கிறாரு யூதர்கள் எப்படி ரட்சிக்கப்படுறாங்க, நியாயப்பிரமாணத்தின் மூலமாக தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்ட ஜனங்கள்ன்றதுனால இல்லவே இல்லை. இயேசு கிறிஸ்துவின் கிருபையினாலே அவர்கள் ரட்சிக்கப்படுகிறது எப்படியோ அப்படியே நாம் ரட்சிக்கப்படுகிறோம், ரட்சிக்கப்படுவோம் என்று நம்பியிருக்கிறோம். அதைத்தான் வேறு வழி இல்லை. எப்படி அப்போ நம்ம ரட்சிக்கப்படுகிறோம் அப்படிங்கிறது குறித்து தொடர்ந்து அவர்கள் பேசும்பொழுது 11 பேசுகிறாரு, கர்த்தராக இயேசு கிறிஸ்துவின் கிருபையினாலே அவர்கள் ரட்சிக்கப்படுகிறது எப்படியோ அப்படியே நாமும் ரட்சிக்கப்படுவோம் என்று நம்பி இருக்கிறோமே. கிருபை வேறு ஒன்றுமே இல்லை. ஆண்டவரே நான் தகுதியற்றவன், ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு சான நேரமும் அவனுடைய வாழ்க்கையின் சிந்தனைகள் எல்லாம் அந்த கல்வாரி தான். இயேசுவே என்னில் அன்பு கூர்ந்து எனக்காக, அவன் வாழ்க்கை வந்து முற்றிலுமாக அவன் மாறிவிடுகிறான், முற்றிலுமாக அவனுடைய இருதயம் மாற்றப்படுகிறது. எபேசியருக்கு எழுதும் பொழுது பவுல் ரொம்ப அழகாக எழுதுகிறார். எபேசியர் 5 ரொம்ப அழகாக இதை பற்றி பேசுகிறாரு. என்ன சொல்கிறாருன்னா, உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் வேறு மாதிரி நடந்துட்டீங்கன்னு அவர் ஆரம்பத்தில் சொல்லும் பொழுது 1 ஆரம்பிக்கிறார். எபேசியர் 5:1, அதனால் நீங்கள் பிரியமான பிள்ளைகளைப் போல தேவனை பின்பற்றுவர்களாகி கிறிஸ்து எனக்காக தம்மை தேவனுக்கு சுகந்த வாசனையான காணிக்கையாகவும் பலியாகவும் ஒப்பு கொடுத்து என்னில் அன்பு கூர்ந்தது போல. இதுக்கெல்லாம் காரணம் என்னென்னா என் மேலே அவர் அன்பு வச்சிட்டார். அவ்வளோதான். ஏன் இந்த பாவியின் பேரில் அன்பு, ஏன் சமாரிய ஸ்திரியை நோக்கி போகணும், என்னில் அன்பு கூர்ந்தது போல, நம்மில் அன்பு கூர்ந்தது போல நீங்களும் அன்பிலே நடந்து கொள்ளுங்கள். என்னை ஏன் ஆண்டவர் நேசிச்சார்னா அன்பு, அவ்வளோதான். மீட்கும் அன்பு, ரிடீமிங் கிரேஸ், ரிடீமிங் கிரேஸ். சார்ல்ஸ் வெஸ்லி அந்த ஒரு ரொம்ப அழகான நம்ம பாட்டு ஒரு பாடுறோம், ரொம்ப அழகாக அந்த பாட்டை பாடியிருக்கிறார். அது என்னில் அன்பு கூர்ந்து எனக்காக தான் பவுல் சொல்கிறார். ஆகவே ஒரு கிறிஸ்தவனுடைய வாழ்க்கையில் கல்வாரி தான் மையமாக இருக்கிறான். சீர்திருத்த சபைகளிலும் கூட கிரியை சார்ந்த ஒரு ரட்சிப்பு தான் சொல்லப்படுகிறது. நீ ஜெபிக்கணும், நீ அதை செய்யணும், இதை செய்யணும், அப்படி பண்ணணும், இப்படி வாழணும். பைபிள் அப்படி சொல்லலை. பைபிள் என்ன சொல்லுதுன்னா, கிருபையினால் விசுவாசத்தை கொண்டு, விசுவாசி ஆண்டு சொல்றார்,
என்னில் அன்பு கூர்ந்து எனக்காக ஆண்டவரே நீர் ஒப்பு கொடுத்தீர். நான் ஒரு பாவி, பாவிகளில் பிரதான பாவி. பவுல் தான் சொன்னார், பாவிகளில் பிரதான பாவி. அங்கே நீங்கள் மோட்ச ராஜ்யத்துக்கு போய் பார்த்தீங்கன்னா எல்லா பாவிகளும் அங்கே தான் இருப்பாங்க. நரகத்தில் எல்லா நீதிமான்களும் அங்கே தான் இருப்பாங்க. நரகத்தில் எல்லா நீதிமான்களும், ஏன்னா அவங்க என்ன நினைக்கிறாங்கன்னா, நான் நல்லவன், என்னுடைய வாழ்க்கையில் நன்மை இருக்குது, நான் பரவாயில்லை, எத்தனையோ காரியங்களை செய்கிறேன். தீட்டானது அருவறுப்பானது அங்கே பிரவேசிக்க முடியாதே மோட்ச ராஜ்யத்தில். முழுக்க முழுக்க 100% 100%க்கு 100 இயேசுவின் பலி மூலம் மாத்திரம். இயேசுவே எனக்காக மரித்தீர், என்னுடைய ஸ்தானத்தை எடுத்துக்கொண்டீர். அதை தவிர வேறு எனக்கு நம்பிக்கையே கிடையாது, வேறு நம்பிக்கையே இல்லை. என்னுடையதுங்கிறது ஒன்றுமே அங்கே இல்லை. நான் ஒருவேளை ஒரு ஊழியக்காரனாக இருக்கிறதுனால, அவருடைய ஊழியம் செய்ததுனால ஒருவேளை ஆண்டவர் அதற்குரிய வெகுமதியை கொடுக்கலாம், அவருடைய பணியை செய்தன்ட்டு. ஆனால் ரட்சிப்பு எல்லாத்துக்கும் ஒன்று தான். விசுவாசி என்ன, ஊழியக்காரன், எல்லாத்துக்கும் ஒரே ஒரு அந்த சுகந்த வாசனையை பலியாய் ஒப்பு கொடுத்தார். பழைய ஏற்பாட்டில் ஆரம்பத்திலிருந்து அதே தான் மறுபடியும் மறுபடியும் வேதம் போதிக்கிறது. என்னைக்கு ஆதாம் ஏவால் விழுந்தாங்களோ அன்னைக்கிருந்து இந்த மிருகம் கொன்னப்பட்டது, ரத்தம் சிந்தப்பட்டது, ரத்தம் ரத்தம் ரத்தம், அருவறுப்பான ரத்தம். நீங்கள் பலிபீடத்தண்டை போனீங்கன்னா நாற்றம் எடுக்கும் தான், ரத்தம் சிந்தி கிடக்கும். ஏன் ஆண்டவர் இப்படி ஒரு கொடுமையான ஒரு காரியத்தை தெரிந்து கொண்டார்? அங்கே நெருப்பில் வேகிறது ஜீவ பலியாக ஒப்பு கொடுக்கிற காரியம், இதெல்லாம் நீங்கள் பார்க்கும் பொழுது ஆண்டவர் எல்லாத்தையும் வெளியே தான் வச்சுருக்கார். ஆசரிப்பு கூடாரத்துக்கு வெளியே தான், ஆனால் ரத்தம் மாத்திரம் தான் உள்ளே கொண்டு போகப்படுகிறது. ஏன்னா வேதம் என்ன சொல்லுதுன்னா, ரத்தம் ஜீவன். இந்த பிரதான ஆசாரியர் என்ன பண்ணார், ஒரு முறை தன்னுடைய சொந்த ரத்தத்தை சிந்தி அந்த இரத்தத்தை அவர் மகா பரிசுத்த தலத்தில் கொண்டு போனார். அந்த இரத்தத்தை நம்பினவர் யாரார்? இயேசுவின் ரத்தம் என்னுடைய வாழ்க்கையில் என்னை சுத்திகரிக்கும், என் பாவங்களை சுத்திகரிக்கும். அருவறுப்பாக இருக்குது நிறைய இன்றைக்கு மாடர்ன் கிறிஸ்டியானிட்டி, மாடர்ன் நவீன கிறிஸ்தவம் என்ன சொல்லுது, இதெல்லாம் ரொம்ப அருவறுப்பாக இருக்குது, ரத்தம் அருவறுப்பாக இருக்குது, அதெல்லாம் கிடையாது. இயேசுவை போல் நம்ம வாழணும், நல்லவங்களாக வாழணும். இப்படி போதிக்கிற போதனைகள் மேற்கத்திய நாடுகளில் வந்துருச்சு இல்லைங்க. அவரை உடைய பாடுகளை எண்ணி பார்க்கும் பொழுது அவர் விரும்பப்படத்தக்க ரூபம் இல்லை. சவுக்கினால் அடிக்கப்பட்ட பொழுது இந்த முதுகெல்லாம் அந்த முற்றிலும் சதை பீரிடும்படியாக முன்னால் எலும்பு துண்டுகள் அது கொக்கி இருக்கும். இப்படியெல்லாம் அவர் பட வேண்டிய பாடுகள் ஏன்? தண்ணி இல்லை, ஆகாரம் இல்லை, உறக்கம் இல்லை. ஒரு இடத்துலேருந்து என்னோட இடத்துக்கு அழைத்து செல்லப்படுகிறார். எல்லாரும் அவர் அசை, இந்த உலகத்தில் இயேசுவை போல அசட்டை பண்ணப்பட்டவர் ஒருவருமே கிடையாது பாருங்களேன். புறக்கணிக்கப்பட்டவர் ஒருவருமே கிடையாது. இவ்வளவு கேவலமான ஒரு வாழ்க்கை இந்த உலகத்தில் வெளிப்படுத்திட்டு இயேசுவின் வாழ்க்கை தான். நீங்களும் நான் அதை சகிக்க முடியாது. என்ன அவரால் நன்மை பெற்று அத்தனை பேரும் சொன்னாங்க, சிலுவையில் அறையும், சிலுவையில் அறையும். பரனபாஸ் வேணுமா, பரபாஸ் வேணுமா, இயேசு வேணுமா? பரபாஸ் தான். ஏ அவனை சிலுவையில் அறையும். இல்லை, இது என்னுடைய நான் பட வேண்டிய பாடுகள். இது எல்லாமே இயேசுவனுடைய சிலுவையை நாம் அனுதினமும் சிந்திக்கிறது அவசியம். அந்த சிலுவையின் பாடுகளை தான் எனக்கு ஜீவன் உண்டு. ஆகவே அதையே நான் சிந்தித்து வாழ்கிறது தான் வாழ்க்கை. அதுதான் என்னுடைய ஜீவன், அதுதான் என்னுடைய பலன், வேறு ஒன்றுமே கிடையாது. எனக்கு இருக்கிற ஒரே ஒரு நம்பிக்கை அந்த கல்வாரி தான். ஏன்னா என்னுடைய நீதி கந்தை, நான் சே அனுதினமும் எத்தனையோ பாவங்களை இன்னும் செய்கிறேன், இல்லைன்னு என்னுடைய எண்ணங்கள் சிந்தனைகளினால் நான் தகுதி இல்லை, மோட்சத்துக்கு போகிற எனக்கு அதிகாரம் இல்லை, தீட்டுள்ளது எது மேலே பிரவேசிக்க முடியாது. எனக்காக சிலுவையில் மறித்து அவருடைய நீதியை தந்தார்.
அது ஒன்று தான், ரட்சிப்பின் வஸ்திரத்தை உடுத்தினேன்னு சொன்னார் இல்லையா, அதுதான். ஆகவே அவருடைய அந்த பல கல்ல பலர் உதாசீனப்படுத்துகிறாங்க. ஒரு சிலுவையில் தொங்கி இருக்கும்பொழுது கூட நமக்கு நேரம் இல்லை, நான்கு விதமான மக்கள் நான்கு விதமாக அவரை அலட்சியப்படுத்துகிறார்கள், பரியாசப்படுத்துகிறார்கள். நான் அவ்வளோ பெரிய ஒரு கூட்டத்தில் ஒரே ஒரு கள்ளன், அவனுடைய கண்கள் திறக்கப்படுகிறது. பிதாவேர்களுக்கு மன்னியம்னு சொன்ன உடனே அவனுடைய கண்கள் திறக்கப்படுது. அத்தனை பேர், அவங்கெல்லாம் பேண்டிட்ஸ், ராபர்ஸ், ஹைவே ராபர்ஸ், அவங்க பயங்கர கொள்ளைக்காரர்கள், கொடுமைக்காரனுங்க. அவன் செய்த பாவமெல்லாம் எனக்கு தெரிஞ்சும், இதை சொல்லி நான் முடிக்க விரும்புகிறேன். ஒரு சகோதரனை பற்றிய சாட்சி நான் அவரை சந்திச்சிருக்கிறேன். அவர் பேர் ராமையா. ஆந்திர பிரதேசத்தில் அவர் ஊழியம் செய்ய, படிப்பில்லாத மனுஷன்தான். ஆண்டவர் அவரை சந்தித்தார், மாற்றினார். அவர் தன்னுடைய சாட்சியை குறித்து சொல்லும் பொழுது, அந்த நாட்களில் வண்டியில் முஸ்லீம் மக்களெல்லாம் வருவாங்க. முஸ்லீம்ஸ் எல்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா காது ஃபுல்லாக நகை இருக்கும். அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, அந்த நகையை அப்படியே கையில் பிடிச்சி இப்படி இழுத்துருவாங்க. ஏன்னா அங்கே அவங்களுக்கு கலட்ட நேரம் கிடையாது, நகையை கலட்டிகிட்டு இருக்க மாட்டாங்க. ஹைவே ராபர்ஸ், பேண்டிட்ஸ், அப்படிப்பட்ட ஒரு கொடூரமான மனிதனை ஆண்டவர் சந்தித்தார், மாற்றினார். ஆனால் உண்மையாக சொல்லப்போனால் அந்த விதமான ஒரு பயங்கர கொள்ளைக்காரன் தான் அவன். ஆனால் அவனுக்கு அந்த ரட்சிப்பு அம்மியாலே, ஒரே ஒரு அவனுக்கு என்ன தகுதி இருக்குன்னு நீங்கள் நினைக்கிறீங்க? அவன் தன்னுடைய பாவத்துக்கூட மனம் திரும்ப இருக்கிறது. அவன் சொன்னான், நம்ம நியாயமாக தண்டிக்கப்படுகிறோம், ஆனால் ஒன்றே ஒன்று சொன்னான், அடியேனை நினைத்தரலும். அந்த கொஞ்ச நேரத்தில் அடியேனை நினைத்தரலும் ஏன்னு கேட்டால், அந்த கொடுமையான ஒரு சூழ்நிலையில் இயேசுவை அவன் வந்து இரட்சகராக நினைக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லைங்க, வாய்ப்பே இல்லை. ஏன்னா அவர் இந்த அந்த ரெண்டு கள்ளன்களுக்கு மத்தியில் அவரை ஏன் கொன்னாங்க, சிலுவையில் அரைஞ்சாங்கன்னா, அவ்வளோ கேவலப்படுத்துறதுக்காக தான். இந்த கள்ளனை போல் இவனும் ஒரு கள்ளனுக்காக தான். பொதுவாக இந்த ரிஸ்டில் இங்கே தான் அந்த ஆணி கடாவப்படுவார்கள், ரத்தம் சிந்துகிறது, தலை முடியில் ரத்தம் சிந்துகிறது, அவருடைய முகமெல்லாம் எச்சில்னால் துப்பப்பட்ட முகம், அரைந்து என்ன அரைஞ்சது வேகமாக பயங்கர, எத்தனை இடத்துல ரெண்டு இடத்துல குத்தப்படுகிறார்கள். அவருடைய முகமே ஒரு விகாரப்பட்டு தான் அந்த இடத்துல மரிக்கிறார். அவர் கடைசியாக அந்த ஈட்டியை கொண்டு வந்து சரியாக அந்த விளம்பு இருதயத்தில், அந்த இருதயத்தை சுற்றி ஒரு ஜவ் இருக்குது, அதிலிருந்து தான் தண்ணி வரும், மற்ற இடத்துலேருந்து ரத்தம் வரும், அவை தண்ணீரும் ரத்தமும் வருகிறது. அங்கே அதாவது அவங்க அந்த கல்வாரியினுடைய பாடுகள் எண்ணி பார்க்கும் பொழுது அவங்க அந்த மூச்சு எடுத்து விட முடியாதுங்க. அந்த முட்டி ஒன்று தான் ஒரே ஒரு நம்பிக்கை. அந்த முட்டி கொஞ்சம் ஒர்க் வேலை செய்கிறதுனால தான் அந்த அப்படின்ற அந்த எடுத்து முடியும். அந்த முட்டியை தட்டிட்டு அதுவும் கூட முடியாது. அப்படி தான் இயேசு கிறிஸ்து இந்த முட்டியை உடைக்கிறதுக்கு வர்றாங்க. இந்த ரெண்டு கள்ளர்களையும் அப்படி பண்ணிட்டுறாங்க. ஏன்னா அந்த முட்டியை உடைச்சிட்டு அவங்க மூச்சு விட முடியாது, அது இறந்துருவாங்க. ஆனால் இயேசு இடத்துல வரும் பொழுது அவர் ஏற்கனவே இறந்துட்டார். எலும்பொன்றும் முறிக்கப்படுவதில்லை. இவ்வளோ வேதனைகள் ஏன், இவ்வளவு பாடுகள் ஏன், ஒரு விசுவாசி இவைகளெல்லாம் எனக்காகவே, எனக்காகவே, அதுதாங்க ரட்சிப்பின் வழி, வேறு வழியே இல்லை. கல்வாரி மாத்திரம்தான் உனக்கு எனக்கு இருக்கிற நம்பிக்கை. அந்த ஒரே ஒரு நம்பிக்கையில் தான் நான் பரலோகம் போக முடியும், வேறு எதுனாலும் போக முடியாது. ஆகவே அந்த அன்பை வெளிப்படுத்தினார், அன்பிலே நடந்து கொள்ளுங்கள். ஆகவே இந்த அன்பை நான் ருசிக்கிற நான், அந்த அன்பின் அடிப்படையில் வாழுகிறதா ரட்சிப்பின் வாழ்க்கை. அன்புக்கு பொறாமை இல்லை, அன்பு தன்னை புகழாது, இருமாப்பாயிராது, அயோக்கியமான செய்யாது, சகலத்தையும் தாங்கும், சகலத்தையும் நம்பும், சகலத்தையும் சகிக்கும். அன்பு ஒரு காலம் ஒழியாது. அந்த அன்பை என்னுடைய வாழ்க்கையில் பெற்று அந்த அன்பின் அடிப்படையில் வாழுகிறது தான் ரட்சிப்பு.
ஜெபிப்போம். அன்புள்ள ஆண்டவரே, இந்த உலகத்தில் எத்தனையோ காரியங்கள் இஸ்ரவேல் மக்களை பார்க்கும் பொழுது அவர்களுக்கு எவ்வளோ சிலாக்கியங்கள் கொடுக்கப்பட்டது. ஆண்டவருடைய அந்த பெரிய ஒரு மகத்துவமான சிவந்த சமுத்திரத்தை பிளந்ததை கூட பார்த்தார்கள். ஆனால் கஷ்டம் வந்தவுடனே முறுமுறுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஆனால் ஆண்டவரே, எங்களுடைய வாழ்க்கையில் சோதனைகள் உண்டு என்று வேதம் சொல்லுகிறது. சோதனையை சகிக்கிற மனுஷன் பாக்கியவான். ஆனால் இத்தனை சமயங்களில் சோதனைகள் கஷ்டங்கள் வரும் பொழுது நாங்கள் உம்முடைய அன்பை மறந்து விடுகிறோம். ஏன் இந்த பாடுகள், ஏன் இந்த கஷ்டங்கள்ங்கிற அந்த அன்பை நாங்கள் மறந்து விடுகிறோம். முறுமுறுக்கிறோம், எரிச்சல் அடைகிறோம், கோபப்படுகிறோம், ஐயோ எங்களுக்கு கிடைக்கலையேன்னு நாங்கள் வருத்தப்படுகிறோம். டிஸப்பாயின்மெண்ட்ஸ், ஏமாற்றம் அடைகிறோம். உலகத்துக்குரிய காரியங்களில் எனக்கு அது கிடைக்கல. ஆண்டவரே, கிருபையாய் எங்களை மன்னியும், எங்களை மன்னியும் ஆண்டவரே. எங்களுடைய பாவங்களெல்லாம் மன்னித்தரலாம், எங்களை மீதிலெல்லாம் மன்னியும் ஆண்டவரே. நீர் எங்களுக்காக சிலுவையில் மறித்தீருங்கிற அந்த ஒரே ஒரு நம்பிக்கையை தவிர வேறு நம்பிக்கை என்பது இல்லை. அந்த நம்பிக்கையை மாத்திரம், அந்த விசுவாசத்தை மாத்திரம் தாரோம். இந்த உலகத்தில் என்ன சோதனை வரலாம், எந்த இக்கட்டு வரலாம், கஷ்டம் வரலாம், ஆனால் அந்த நம்பிக்கை எங்களை விட்டு எடுக்கப்பட வேண்டாம். ஆண்டவரே, எந்த இடத்திலும் விதமாக ஆத்துமாக்களை ரட்சியும். உனது செய்தியை கேட்கிற மக்களின் வாழ்க்கையில் ரட்சிப்பு என்றால் என்ன என்பதை விளங்கிக் கொள்ள உதவி செய்யும். நீர் பேசும் ஆண்டவரே. எங்களுடைய வாழ்க்கையை சீக்கிரம் மறைந்து விடுகிறது, ஒரு புகையைப் போல மறைந்து விடுகிறது ஆண்டவர். இன்றைக்கு இருக்கிறவர்கள் நாளைக்கு இருப்பதில்லை. எத்தனையோ பேர் ஆண்டவரை கேட்கும் பொழுது அவர்கள் இறந்து 2 வருஷம் ஆச்சு, 2-3 வருஷம் ஆச்சு. ஆண்டவரே, எங்களுக்கு இன்னும் ஜீவனை கொடுத்திருக்கிறீர் என்றால் நம்முடைய கிருபை, இன்னும் இந்த உலகத்தில் எங்களை வைத்திருக்கின்றால் நம்முடைய கிருபை என்று வேறில்லை ஆண்டவரே. எங்களை உடையும், 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 எங்களை நொறுக்கும் ஆண்டவரே. இந்த கல்வாரி அந்த அன்பு எங்களை நொறுக்கி ஏவட்டும். கிறிஸ்துவின் அன்பு எங்களை நெருக்கி ஏவுகிறது. ஆவியானவரே, கிருபை செய்யும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென்.